வணக்கம் சார். என்னப்பா கோவிலுக்கு வந்தியா? கோவிலுக்கு போயிட்டு அப்படியே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன். நல்ல வேளை கோவில் வாசலே தெய்வமாரி உங்களை பார்த்துட்டேன். என்ன விஷயம்? நான் வேலையை விட்டுடலான்னு இருக்கேன் சார். ஏன்பா, என்ன திடீர்னு இந்த முடிவு? வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். அதான் முயற்சி தானே பண்ற, வேலை கிடைக்கலையே, அதுக்குள்ள என்ன? இல்ல சார், இந்த வேலையை விட்டாதான் நான் வெளிநாட்டு போறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ண முடியும். நம்ம கம்பெனில என்னப்பா உனக்கு குறைச்சல்? வெளிநாட்டுக்கு ஏன் வேலைக்கு போற? வேற என்ன சார், பணம் தான். என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அன்னைக்கு கூட ஒரு நல்ல வரன் வந்துச்சு, ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க. நான் வெளிநாட்டுக்கு போனோம் சார், நிறைய சம்பாதிக்கணும். அப்பதான் என் தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். எந்த கண்ட்ரிக்கு போலான்னு நினைக்கிறேன்? அது சவுதில இல்லைன்னா வேற நாட்டுல ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வேலையை விடுறங்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கப்பா. வெளிநாட்டு வேலையெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. அங்க கிடைக்கிற சம்பளம் செலவெல்லாம் போக, கைக்கு வர்றது இங்க கிடைக்கிற சம்பளமா தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கப்பா. அதுவும் இல்லாம ஏஜென்ட்டுக்கு பணம் கொடுக்கணுங்கிற அந்த வேலையை நம்பி பிரயோஜனம் இல்லப்பா. வேலை கிடைச்சாதான் நிச்சயம். பேப்பர்ல எல்லாம் நியூஸ் படிக்கிறல்ல, அதுல நம்ம ஆளுங்களையே தீவிரவாதிங்க கடத்தி பணைய கைதியா வச்சு பணம் பறிக்கிறாங்க, தரலன்னா சுட்டு கொள்ளிடுவாங்க. அதனால வெளிநாட்டு வேலைக்கு உயிர் உத்தரவாதம் இல்லப்பா. உனக்கு அப்பா இல்ல, அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க. நல்லா யோசிச்சுக்க. நான் டிஸ்கரேஜ் பண்றதா நினைக்காத, உள்ள ஃபேக்ட சொன்னேன். உன் மேல உள்ள அக்கறையில தான்ப்பா சொல்றேன். நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன்னா அங்க போனா இதை விட 5-6 மடங்கு சம்பளம் அதிகமா கிடைக்கும். ஒரு பெரிய தொகை கையில நிற்கும். அதை வச்சு என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவோம் சார். அவ லைஃபை செட்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்ன ஒண்ணு, குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு அங்க போய் இருக்கதா மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லதான். ஆனா இங்க மட்டும் என்ன சார், போன மாசம் பில்டர் சண்முகத்துக்கு தலையில இரும்பு பாலம் விழுந்து செத்து போலியா? அதனால போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். உங்க நல்ல ஆசீர்வாதத்தோட அனுப்பி வைக்க சார். இவ்வளவு உறுதியா இருக்கும்போது நான் என்னப்பா சொல்றது, நல்லபடியா போயிட்டு வா. தேங்க்ஸ். ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு. சரிப்பா சார், உங்க ஹெல்ப் தேவைப்படுது. பிஎஃப் பணம் வரதுக்கு எப்படியும் 1 மாசம் ஆயிடும். அதுக்குள்ள உங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் சவுதி போறதுக்கு வசதியா இருக்கும். அதோட இன்னொரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளவு நாள் என்கிட்ட வேலை பார்த்திருக்கேன், உனக்கு செய்யாம எப்படிப்பா? வீட்டுக்கு வா, பணம் தரேன். பிஎஃப் ஃபார்ம்லலாம் அப்புறமா கையெழுத்து போடு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் பாப்பா.